நாணிகளின் பெருமையை பற்றி அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்படி எல்லாம் நாங்க தேடி வந்திருக்கோம். 5 வயசு ஆரம்பிச்சோம், 5 வயசுல ஆரம்பிச்சோம் தபா வாழ்க்கை. இப்போ 75 வருஷம் பாடுபடுறோம். அது முன்ஜென்மே தொடர்பு இருந்தது. ஆக ஞானிகள் அத்தனை பெருமை எப்போ கூப்பிடுவோண்டா? இப்போ பட்டத்தார் அருணைநாதர் இருக்கிறார், மிகப்பெரிய வல்லவன். பப்பப்பா, அவர் அவருடைய பெருமை சொல்ல முடியாது. அப்படியேப்பட்ட ஆசான் அருணைநாதன் அப்படி இனிமையாக பேசுவார். மாணிக்கவாசர் எல்லாம் ஒரே தன்மை உள்ளதான். இத்தனை பேருக்கு வாசியில் எடுத்து கொடுத்தவன் முருகன் தான். அது வேல் முருகன் தான். இவர் தான் வாசியை எடுத்து கொடுத்துருக்காரு. ஆனால் நம்மளுக்கு வாசி எடுத்து கொடுக்கறது அவர் ஒத்துக்கொள்வார். ஆக முருகா ஒரு முறை சொல்லப்பா, நோக்கம் நான் இனி பிறவாதிருக்க வேண்டும், அதுக்கு ஒரு அறிவு தர வேண்டும், அதுக்கு ஒரு பயராக்கி தர வேண்டும், நீ எனக்கு அவசியம் செய்ய வேண்டும். ஆக சிந்தை செயல் சொல்லாக இருந்து வழிநடத்த வேண்டும். என்னை சிந்திக்கூடாதே, நான் பாவிதான், இச்சிந்தனை மாசுபட்டு இருக்கும். ஆக என் சிந்தை செயல் சொல்லாக இருக்க வேண்டும், அத்தனையாக இருந்த அருள் செய்ய வேண்டும். அப்படி கேட்கும்போது பாப்பாப்பா இப்படி கேட்கணும். ஒவ்வொரு மகான் இப்படி கேட்டு வந்திருக்காங்க. அவன் உலக தலைவன்லவா பாப்பா, என்னையா கருணை? அதான் சொன்னார் ரகுநாதன், 30 கோடி யுகம் ஏன் மனிதன் பிறந்தான், ஏன் சாக வேண்டும், இதை பற்றி சிந்திக்கே 30 கோடி யுகம். ஆமாம், மூச்சு காட்டு ஏக்கந்தான். ஓஹோ, மூச்சு காட்டு ஏக்கந்தான் ஒரு மனிதன் பாடுகிறான். ஆக நின்றால் செத்து போகிறான், ஏன் சாக வேண்டும், அது எப்படி ரயப்படுத்துறது, அதுக்கு 30 கோடி யுகம் என்னடா, அது எப்படி இயங்குது, எப்படி நிறுத்துவது என்று சிந்திப்பதுக்கு 30 கோடி யுகம். அதுக்கப்புறம் அப்போ தான் ஞானம். அது எப்படினா, ஆக இதுக்கிட்ட அடிப்படையினா அவன் தான் கண்டுபிடிச்சான். ஜீவராசிக்கெல்லாம் மகிழ்ச்சியடைய தான் குடித்தா மரத்துக்கிட்ட தான் குடிப்பான், ஒரு மருத்துக்கள் தான் குளிப்பான், போய் குடிக்கும்போது குளி மருத்துக்கள் தான் குளிப்பான். ஜீவராசிகள் அத்தனையும் அன்பு சேர்த்தினான். நாய் நரிக்கு போட மாட்டான், அது காட்டை இருக்கணும். நாய் அதெல்லாம் அப்படி தீனி போடுவான், காக்காய் சோறு போடுவான், காக்காய் சோறு போடுவான், ஒரு இது ஆடு மாடுக்கெல்லாம் தீனி வாங்கி கொடுத்தான். ஆக எல்லா உயிர்களும் மகிழ்ச்சி அடையுது, எல்லா உயிரும் வாழ்த்துது. அப்படி அப்படி போட ரோட்டில் போனான், அதை ஒரு போவார் முருகன் பெருமான் போவார், எல்லா ஆடு மாடு கூட போடும். நில்லுப்பார், ஆடு மாடு போச்சு ரெண்டு தலையடிச்சு போடுவார், நாய் பண்ணுற பிஸ்கட் எது போட்டு உணவுன கொடுப்பார். ஆக எந்த எல்லா உயிரும் மகிழ்ச்சி அடையுது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.